friends, welcome to Amma Samayal. இன்னைக்கு நம்ம பெப்பர் ரைஸ் செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பெப்பர் ரைஸ்க்கு என்னென்ன வேணும் ஐட்டம்ஸ் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். இப்போ உளுத்த பருப்பு, கடலை பருப்பு, காஞ்சி மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு. மிளகு வந்து கல்லில் இடிச்சுக்கலாம். இப்போ பொடியா இருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் ஆயில் ஊத்துறேன். நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஆயில் ஊத்திக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். கடுகு போடலாம். கடுகு போட்டுருக்கேன். கடுகு ஆச்சு. இப்போ நம்ம உளுத்த பருப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கடல பருப்பு போட்டுக்கலாம். இது ஒரு செகண்டு ப்ரௌனிஷ் ஆகட்டும். ப்ரௌனிஷ் ஆகட்டும். நல்லா ப்ரௌனிஷ் ஆச்சு. ப்ரௌனிஷ் ஆச்சு. இப்போ நம்ம காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இடித்து வச்ச மிளகு மிளகு பொடி போட்டுக்கிறேன். தேவையான நான் சால்ட்டு போட்டிருக்கேன். ஆறு வச்சுருக்கேன். சூண்டு போட்டால் அது நல்லா இருக்காது. ஆறு வச்சுட்டு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் ஆறு வச்சுருக்கேன். இப்போ சாப்பாடு போட போகிறேன். நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டிருக்கேன். நம்ம பெப்பர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.